வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபிங்க, ஈரல் வறுவல். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் முதல்ல மிளகு போட்டு வறுத்துடலாம். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இதில் தனியா இதெல்லாம் பவுடர் பண்ணி நம்ம போட்டு கடைசியாக இறக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கு தான் தனியாக போட்டால் கொஞ்சம் திக்காகவும் வரும். தொக்கு கொஞ்சம் சூடு ஏறி செவக்கட்டும். தனியாகவும் நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடலாம். இப்போ இந்த சூடான கடாயிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சீரகத்தை வறுத்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக செவந்துடும். தீந்துடுச்சுன்னா அது ஸ்மெல்லே நல்லா இருக்காது. அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் போகிறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த பிளேட்லேயே கொட்டிடலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலா சாமானை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக வேணால், ரொம்ப குறக்குறணும் வேணாம். இது இப்படியே இருக்கட்டும். ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு பட்டை, 2 லவங்கம், இதில் இப்போ ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது போகிறோம். இப்போ 1/4 கிலோ ஈரலை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோங்க. இப்போ இந்த ஈரலை இதோடு சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி நம்ம வேக வச்சு போகிறோம். நல்லா வதக்கிட்டோம்னா அந்த உங்களுக்கு அந்த அனைத்து ஸ்மெல் வரவே வராது. அதுக்காக தான் வதக்கிறது. அப்படியே போட்டு பச்சை வேக வச்சோம்னா அந்த ஸ்மெல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இது வரைக்கும் கொஞ்சமாக உப்பு. ஈரல் கொஞ்சம் தண்ணி விடும். இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கலாம். இப்போ இதில் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. ஒரு 5 to 10 minutes இருக்கட்டும். அப்படியே ஒரு 5 minutes ஆயிடுச்சுங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த வெங்காயத்தை. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சிங்க. இந்த அளவு வதங்கினா போகிறோம். இதில் இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லைங்களா, அந்த பவுடரில் பாதி பவுடரை இப்போ சேர்த்துடலாம். இதில் தக்காளி பழம் சேர்த்துடலாம். 2 தக்காளி. தக்காளியில் இருக்க ஜூஸ்லாம் வெளியில் நல்லா வதங்கி வரணுங்க. ஒன்று சேர்ந்தாப்புல இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணிடலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா காரமாக சாப்பிட்றது 2 டீஸ்பூன் தாராளமாக போடலாம். மிளகெல்லாம் வேறு வச்சுருக்கோம், அந்த பொடியும் போட போகிறோம். அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதில் இந்த வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஈரல், இதை இதோட சேர்த்துடலாம். ஈரல் நமக்கு வேகலை, அரை வேக்காடு தான் வந்திருக்கு நம்ம வளர்க்கும்போது. இப்போ ஈரல் நல்லா வேகணும். அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதில் இத அப்படியே நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ இது ஒரு கொதி வந்திருக்கும். இந்த லைட்டா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான உப்பு விட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நடுவுல ரெண்டு வாட்டி தரந்து கலந்து விடுங்க. ஏனா அடி பிடிச்சிருச்சுனா கஷ்டமாயிடும். ஸ்மெல் வந்துரும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு, ஈரலும் சூப்பரா வந்திருக்கு. இதுல நம்ம எடுத்து வச்ச மிச்ச பவுடர் இருக்குங்களா? தனியா, மிளகு, சீரகம் அரைத்து தூள் பண்ண பவுடர். அந்த பவுடரையும் மிச்சத்தையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரலை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. அப்போ உங்களுக்கு அந்த இந்த நீச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். நான்வெஜ்ஜோட அந்த ஒரு ஸ்மெல், பச்சை ஸ்மெல்லு நமக்கு சுவையான ஈரல் வறுவல் ரெடி. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கடைசியாக நான் வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து இதோட சேர்க்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுனா. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வருங்கிறதுக்காக நான் இதை கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டிங் போயிடலாம். ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து ரைஸுக்கு மட்டும் இல்லை, சைட் டிஷ்ஷாக டிஃபன் வெரைட்டிஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழ்